இப்போ நம்ம சிம்பிள் பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஈஸியானது. அவசரமாக வந்து நம்ம ஒரு குழம்பு செய்யணுன்னா இது போல் வந்து ஒரு பூண்டு இருந்தால் போதும், நம்ம செஞ்சிடலாம். இப்போ வந்து நான் இதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறேன். இது வந்து மலை பூண்டு, நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த மலை பூண்டு. இது வந்து நல்லா வந்து பெருசு பெருசாக இருக்கும். இந்த பல்லெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக வந்து சின்ன பூண்டில் வந்து நிறையா பல் இருக்கும். இதில் வந்து ரொம்ப கொஞ்சம்தான் இருக்கும். இது வந்து ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கெல்லாம் ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் குறையும். இது ரெகுலராக சாப்பிட்டோன்னா நல்லா. நீங்கள் இது கிடச்சா இது வாங்கி இதில் வந்து நீங்கள் சமைக்கலாம். இப்போ பார்க்கலாம் வேறு என்ன பொருட்கள். காஞ்ச மிளகாய் ஒரு 3 கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இன்னும் வந்து நமக்கு தண்ணி கொஞ்சம் கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, மிளகாத்தூள் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கொழும்புத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், ஒரு கொத்து கருவேப்பிலை, எண்ணெய், பெருங்காயம், உப்பு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயட்டும். காஞ்ச உடனே கடுகு போடலாம். சீரகம், கடுகு பொரியட்டும். கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு நல்லா போட்டுடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சமாக வந்து பூண்டை போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இது வந்து அவசரமாக வந்து ஒரு குழம்பு செய்யணும்னா இதை வந்து நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். பூண்டு வதக்கி அரைச்சி கூட இது செய்யலாம். அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து எல்லா பொடியும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், சாம்பார் தூள், இல்லை குழம்பு பொடி போட்டு நல்லா கலக்கி விடலாம். இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். வேணும்னா தண்ணியும் ஊற்றிடுங்க. உப்பு போடுங்க. எல்லாம் சரியாக இருக்குது. உப்பு, காரம், தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன். இப்போ எல்லாம் சரியாக இருக்கு. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா பூண்டு வெந்துருச்சு.
இதுக்கு மேல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமுக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால் குறையும். இது ரெகுலராக சாப்பிட்டோன்னா கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகும், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் ஆகும், நல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும் பாடிக்கு. இங்கே வந்து ரெகுலராக வந்து இதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இது வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் கூட வெளியே எடுத்துகிட்டு வரும். அதனால வந்து உடம்பு வந்து நல்ல பிளட்டை சுத்தம் பண்ணும். நிறையா மெடிசினல் வேல்யூஸ் இருக்குது இந்த பூண்டில். இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.